ஹாய், ஹலோ, வணக்கம். AWS சொலுஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 34வது செஷன் வந்து பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா, கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். இந்த கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சர்வீஸ். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து இதை எனேபிள் பண்ணியிருக்கிறது வந்து தெரியாது. அதனால் வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன் இருக்குது, ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக நம்ம வந்து சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ AWS S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுங்கிறோம், அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம அன்லிமிட்டடாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி டிஜிட்டல் கம்பெனியாக மாறிடுச்சு. டிஜிட்டல் கம்பெனினா முன்னாடி மாதிரி ஒரு ஆன் ப்ரிமிசஸில் வந்து எல்லா ஃபைலை எல்லாமே ஸ்டோர் பண்ணுறலாம் விட்டுட்டு எல்லாமே வந்து க்ளவுடில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே ஓகே. இதில் வந்து ஐஏஎம் இருக்குது, ஐஏஎம்மை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாலிசி இருக்குது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 lakh 1 crore டாக்குமெண்ட்ஸை வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் அட்மின் ரைஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அட்மின் ரைஸ் கொடுக்காம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஈவந்தோ அவங்க பண்ணுற எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க. நம்ம பின்னாடி வந்து பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது, க்ளவுட் ட்ரையல் இருக்குது, க்ளவுட் வாட்ச் இருக்குது, அப்புறம் SSM மேனேஜர் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ண போகிறோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை டெலீட் பண்ணாங்க. நம்ம ஈவெண்ட் லாகிங் வந்து வந்து பார்த்தோம். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணுறது, அதை கூட வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அவரே வந்து அந்த அட்மினே வந்து சப்போஸ் பர்பஸாக வந்து ஒரு பக்கெட்டையே டெலீட் பண்ணுறாரு, இல்லை ஒரு அதில் வந்து ஒரு 50 ஃபைல் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைலாக அதை வந்து டெலீட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து கேட்பாங்க. இதை வந்து வேறு வேறு மாதிரி கேட்பாங்க. ஓகே, சில இன்டர்வியூலெல்லாம் வந்து இங்கே வந்து சப்போஸ் அந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் மீனிங், அதுதான் வந்து க்வெஸ்சன். ஸோ ஒன்றே ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எல்லாம் அந்த மாதிரிலாம் டெலீட்டே பண்ண முடியாது, ஏன்னா வந்து நாங்கள் வந்து AWS வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா AWS வந்து 99.9% வந்து அவைலபிலிட்டி கேரண்டி தராங்க. அப்புறம் 99.9999 சொல்லிவிட்டு 11.9 வரும், அது வந்து டூரபிலிட்டி கூட தராங்க அப்படின்ட்டு. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த அவைலபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ 1 இயருக்கு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 1 இயரில் வந்து 3-4 நிமிஷமும் தான் அவைலபிளாக இருக்காது. மற்ற டைம் எல்லாமே அது வந்து அவைலபிளாக இருக்கும். 99.99% அதுதான் அர்த்தம், மீனிங். ஸோ அதை வந்து AWS சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு க்ளவுடு பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃப்ளாட்டுக்குள்ளே போய் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஃபைலில் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுடைய அட்மின் வந்து வேணும்னே பர்பஸாக வந்து ஒரு ஃபோல்டரையோ இல்லை வந்து ஒரு பக்கெட்டையோ டெலீட் பண்ணுறார். டெலீட் பண்ணுறான்னா AWS கிட்ட நீங்கள் வந்து போக முடியாது. AWS வந்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னா அவங்களுக்கு அக்சஸே இருக்காது. ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி தான் அவங்க கேரண்டி கொடுக்குறாங்களே ஒழிய, அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி அப்படின்னா யாருமே கொடுக்க போகிற கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக அந்த அட்மினே பர்பஸாக டெலீட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வருது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கெட்டில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, த சேம் வந்து இன்னொரு இடத்துல வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ரெப்ளிகேட் பண்ணும்போது அது வந்து சேம் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம்,
டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இன்னும் ரியல் டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? ஏன் சேம் அக்கௌண்ட்லேயே பண்ண வேண்டியதானே? சேம் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்கன்னா இந்த அட்மினுக்கு வந்து அதுவும் தெரியும் இல்லையா? சேம் அக்கௌண்ட்டில் வந்து அவர் வந்து பார்த்துருவார், ஓ இங்கேருந்தான் இங்கே வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு பர்பஸாக ஒரு பக்கெட்டையோ ஒரு ஃபைலையோ வந்து டெலீட் பண்ணுறவர் இந்த ரெப்ளிகேட் பண்ணுறோம்லையா இங்கேயும் வந்து டெலீட் பண்ணிடுவார். அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பண்ணுவாங்க, இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணுவாங்க. நான் டெமோ காமிக்கிறேன், டெமோ காமிக்கவும் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து பண்ணியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன காரணம்தான், சப்போஸ் அட்மின்னே வந்து என்ன பண்ணார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அட்மின் ஒரு ஆளுக்கு கூட கொடுக்காமல் நீங்கள் வந்து இதை ரன் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் நீங்கள் வந்து அட்மின் பெர்மிஷன் வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்போ வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க, பர்பஸாக டெலீட் பண்ணிட்டாங்க இல்லை ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணிட்டாங்க, வாட் எவர் மேபி, ஒரு தடவை டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னா யூ கேன் நாட் ரெக்கவர் பேக். ஓகே, இதை வந்து ஒவ்வொரு இடையும் நம்ம இன்டர்வியூவில் கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப பேருக்கு தெரியற கிடையாது, ஈவன் சர்டிஃபிகேஷன் பண்ண ஆளுகளுக்கு கூட தெரியற கிடையாது. ஏன்னா ரொம்ப இடத்துல வந்து இதை வந்து சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாதுன்னா ரொம்ப பேருக்கு இது வந்து தெரியாது. வெரி ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் இதை வந்து பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம சொல்கிறோம் இங்கே. ஸோ டெமோ வந்து காமிக்கிறேன், டெமோ காமிக்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, நான் AWS கன்சோலில் லாகின் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், கிரியேட் பக்கெட், ஒரு கிரியேட் பக்கெட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் ரெப்ளிகேஷன் டெமோ, ஓகே, பக்கெட்டு விர்ஜினியாவில் ஒன்று பண்ணுறேன். சூஸ் பக்கெட், ஓ சாரி, சூஸ் பக்கெட் இல்லை, கேன்சல், காப்பி செட்டிங்ஸ் அது கிடையாது, பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் இது ஓகே, வெர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, டேகு என்கிரிப்ஷன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா இதுக்கு தான் பண்ணுறோம். அதுக்காக வந்து ஆப்ஜெக்ட் லாக்கு அதெல்லாம் வேணாம். கிரியேட் பக்கெட் ஓகே. இப்போ திஸ் இஸ் அ ரெப்ளிகேஷன் டெமோ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கே வாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்க, மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது ரெப்ளிகேஷன் ரூல்ஸ். ஓகே, கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் ரூல்ஸ், கிரியேட் ரெப்ளிகேஷன் ரூல். ஓகே, முன்னாடி வந்து கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷனாக இருந்துச்சு, இப்போ வந்து அவங்க வந்து பேரை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ டெஸ்டிங். ஓகே, டெஸ்டிங் டெஸ்ட் ரெப்ளிகேஷன். ஓகே, எனேபிள் ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள், சோர்ஸ் பக்கெட் திஸ் இஸ் ரெப்ளிகேஷன் டெமோ. ஓகே, இதுதான் வந்து லிமிட் த ஸ்கோப், திஸ் ரூல் இஸ் யூஸிங் ஃபார் ஒன் ஆர் மோர் ஃபில்டர்ஸ், ஃபில்டர்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்ளைஸ் ஃபார் த ஆல் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஆல் த ஆப்ஜெக்ட்னு போட்டுறேன். டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் பாருங்கள், சூஸ் த பக்கெட் இன் திஸ் அக்கௌண்ட், ஸ்பெசிஃபை த பக்கெட்னா அனதர் அக்கௌண்ட், அனதர் அக்கௌண்ட்னு போட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஐடி பக்கெட் நேமு எல்லாம் கொடுத்தோம்னா அதில் வந்து கிரியேட் ஆயிரும். நான் கிரியேட் பண்ணுறது சேம் மெத்தடாலஜி தான், ஸோ அதனால் வந்து நான் அதை பண்ணலை, நான் வந்து இங்கேயே போடுறேன். ஆனால் ரியல் டைமில் வந்து சேம் அக்கௌண்ட்டில் இருக்காது, 99% வந்து சேம் அக்கௌண்ட்டில் இருக்காது, ஏன்னா அனதர் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அனதர் அக்கௌண்ட் பண்ணலாம், ஏன்னா பண்ணோம்னா இதுக்கு வந்து இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து பில்லிங் ஆகும், இது வந்து ஃப்ரீ டயர் எனேபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அனதர் அக்கௌண்ட்டுன்னு பண்ணல. இங்கே பாருங்கள், பக்கெட் நேம், இங்கே பக்கெட் நேமில் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஒரு பக்கெட், எந்த பக்கெட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ண முடியலை, அதனால் வந்து நான் இங்கே சேம் அக்கௌண்ட்டே பண்ணுறேன். ஓகே, சேம் அக்கௌண்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், கிரியேட்டு பக்கெட். ஓகே, கிரியேட்டு பக்கெட்டு இங்கே வந்து வேறு ஒரு ரீஜனில் வந்து பண்ணிக்கிறேன், விர்ஜினியாவில் இருந்து இங்கே வாருங்க, சிங்கப்பூருக்கு பண்ணிக்கிறேன். சிங்கப்பூருக்கு வந்து இந்த ரெப்ளிகேஷன், ஓகே, ரெப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பக்கெட் வெர்ஷனிங் வந்து எனேபிள். ஓகே, கிரியேட் பக்கெட், ஓகே. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்தோம் இல்லையா, சோர்ஸ் வந்து திஸ் ஃபார் ரெப்ளிகேஷன் டெமோ. ஓகே, டெஸ்டினேஷன் வந்து, டெஸ்டினேஷன் வந்து சேம் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரௌஸ் S3, திஸ் இஸ் ஃபார்,
சிங்கப்பூர் ரெப்ளிகேஷன் இருக்கா, இந்த ரெப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பாத். ஓகே, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ரெப்ளிகேஷன் டெமோ வந்து சோர்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டினேஷன். இப்போ ஒரே ஒரு இதாக நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ண முடியலை, அதனால் நான் காமிக்க முடியல. ஆனால் இங்கே இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் இருக்காது, அக்கௌண்ட் ஐடி அப்புறம் பக்கெட் நேமு இது கேட்கும். இப்போ நம்ம இங்கேயே இருக்கிறதுனால வந்து ஸோ இந்த பக்கெட் நேம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த பக்கெட்டில் நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட் போடுறீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சிங்க் ஆகிட்டே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐஏஎம் ரோல் வந்து தேவை இல்லை, இருந்தாலும் ஒரு அட்மின் ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு S3 ஃபுல் ஆக்சஸ். ஓகே, S3 ஃபுல் ஆக்சஸ் ஒன்று கொடுத்துட்றேன். என்கிரிப்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. ரெப்ளிகேஷன் ஆப்ஷன், ரெப்ளிகேஷன் டைம் கண்ட்ரோல், டைம் கண்ட்ரோல்னு இருக்குது. 99% ஆஃப் நியூ ஆப்ஜெக்ட் வித்தின் த 15 minutes ஆஃப் த ப்ரீவியஸ் ரெப்ளிகேஷன். இல்லை ரெப்ளிகேஷன் மெட்ரிக்ஸ் நோட்டிஃபிகேஷன், ரெப்ளிகேஷன் த்ரூ த க்ளவுட் வாட்ச் இதில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் மார்க்கர் ரெப்ளிகேஷன் அது பண்ணனாம் பண்ணிக்கலாம். ரெப்ளிகா மாடிஃபிகேஷன் சிங்க். ஓகே, இது எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ணலாம், ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுதான் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா ரியல் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவாங்க, ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது அட்மினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து அவங்க வந்து லாகின் பண்ண முடியாது இல்லையா. இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க அட்மின் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கேயே இருக்கிறதுனால சேம் அக்கௌண்ட் வந்து எதில் பண்ணியிருக்கோம், டெஸ்டினேஷன் பக்கெட் என்னென்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வேறு அக்கௌண்ட்டு 99% வந்து ரியல் டைமில் வேறு அக்கௌண்ட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தான், அதுக்காக தான் நம்ம இதில் வந்து நம்ம காமிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், அப்லோட் பண்ணுறோம் ஹார்ட் ஃபைல்ஸ். ஸோ செல் ஸ்கிரிப்டிங், ஓகே இது சம்திங் பூட் கேம்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே, இங்கேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஓகே, இங்கேருந்தும் இந்த மூணு இது அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெப்ளிகேஷன் டெமோவில் வந்து. இது வந்து சோர்ஸ், இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரெப்ளிகேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன், அதாவது இன்னொரு ரீஜனில் வந்து இது பண்ணுற மாதிரி. இன்னொரு ரீஜன் வந்து சிங்கப்பூர் ரீஜன், சிங்கப்பூர் ரீஜனில் இதே நேமில் இருக்காது, ஏன்னா பக்கெட் வந்து யூனிக் நேமு அக்ராஸ் த இது, அதனால் வந்து இதில் வந்து ஐஃபன் ரெப்ளிகேஷனை போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போய் பாருங்கள், இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பக்கெட்டு, சிங்கப்பூர் பக்கெட்டு வந்துருச்சா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து மொத்தம் 7 9 இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 8 இருக்குது. 8 இன்னும் காணும், 8 வந்து கொஞ்சம் நேரத்தில் வரும், கொஞ்சம் டைம் ஆகும், உடனே உடனே வராது. 8 வந்துருச்சா, இங்கே பாருங்கள் 8 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான், இதை வந்து யூஸ்வலாக வந்து வேறு அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து சப்போஸ் நான் வந்து இது வேறு அக்கௌண்ட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அட்மின். ஓகே, அட்மின் வந்து பர்பஸாகவே வந்து இதை வந்து டெலீட் பண்ணுறாங்க. இப்போ பர்பஸாக டெலீட் பண்ணாலுமே வந்து இங்கே பாருங்கள், ஏன்னா இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டு, இதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு பர்பஸாக ஏதோ பண்ணுறாங்க, இல்லை பர்பஸாக ஆக்சிடெண்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே ரெப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து ரெப்ளிகேஷன் ஆகிருக்கும், இங்கே வந்து டெலீட்லாம் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்டு வந்து காப்பாற்றுறது, கம்பெனியில் வந்து காப்பாற்றுறது. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக வந்து கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷனாக என்ன அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு 1000 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை 1 lakh டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸு. அதை வந்து திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணாங்கன்னா இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா சொல்லி கேட்பாங்க. ஸோ ரெக்கவர் வந்து டைரெக்டாக வந்து ரெக்கவரி நீங்கள் என்ன தான் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் கிடையாது. டெலீட் பண்ணதுன்னா பண்ணது தான், அதனால் வந்து ரொம்ப பேர் ஆன்சர் பண்ணுற வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா ரீசைக்ளிங் பின்னுங்க மாதிரி இங்கே ஒரு ரீசைக்ளிங் பின் இருக்குது அப்படின்ட்டு, அது எங்கேயா போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப பேருக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணுறது கிடையாது, அதனால தான். அதனால் வந்து
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கான்செப்ட் வந்து AWS ஹிடன் கான்செப்ட்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம், கொடுக்கத்தான் போகிறோம். அதனால் வந்து இந்த சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் போட போட தான் இந்த வீடியோலாம் ரேங்கிங்கில் வரும். அதனால் பார்க்குறதோட நிப்பாட்டாதீங்க. எங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட்ஸை போடுங்க. ஓகே, நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போடுங்க. ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எங்கேயும் போகாதீங்க. நெகட்டிவிட்டி டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு மாதிரியாக நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட் வந்து போடாதீங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு நெகட்டிவ் கமெண்ட். தம்ஸ் அப் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காமல் இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அந்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வீடியோ இதே மாதிரி கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை.